வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு, அதாவது சண்டே சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பான், ஒரு லெஜண்ட் வரப்போறாரு. 13 எக்ஸாம் அட்டன் பண்ணி 13 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காரு. எஸ்பிஐ கிளர்க் 2 தடவை, எஸ்பிஐ பிஓ 1 தடவை, ஐபிபிஎஸ் பிஓ 2 தடவை, இப்படி நிறைய எக்ஸாம் அடுக்கி 13 பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, அவர் நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. இன்னைக்கு சாயந்தரம், அதாவது இப்போ 4 மணிக்கு லைவ் வர வேண்டியதாக இருந்துச்சு, ஈவெண்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சின்ன ஆடியோ இஷ்யூ, அதனால பார்த்தீங்கன்னா வந்து லைவை கண்டினியூ பண்ண முடில. ஸோ இதை லைட்டாக போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வச்சுருக்கோம். 13 எக்ஸாம் ஒரே அடியில் தூக்கியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்கிற சில டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருங்க. அதே மாதிரி ராயல் பாஸ் ஆஃபர் சீக்கிரம் முடிய போகுது, பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட பேர் சொல்ல மறந்துட்டேன்ல, வாசு கேஎஸ். ஸோ இஎஸ்ஐசியில் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 கூட எடுத்திருக்காப்புல. ஸோ அவரோட அந்த ஜேர்னி உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறாரு. உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு தூண்டுகோலாகவும் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருங்க. டின் டின் டின்.